வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுட் பிளாக் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜ், சரி நான் போஸ்ட் பண்ணாமே வச்சுருந்தேன், இப்போ லாக்டவுனில் சும்மா இருக்கிறனால இதை போஸ்ட் பண்ணேன், எடிட் பண்ணேன். இது வந்து ஒரு சப்பாத்தி கடையோட பிளாக். இது இந்த கடையில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெரைட்டி சப்பாத்தியும் சைட் டிஷ்ஷும் தான் இருக்கும், ரொம்பவே நல்லாவே இருக்கும், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆலு சப்பாத்தி, இது வந்து வெறும் 25 ரூபா தான். இது நம்ம வெளியே போய் கடையில் வாங்கினோம்னா எப்படி 50 ரூபா 60 ரூபா சொல்லுவாங்க, ஆனால் இங்கே வந்து ரொம்ப ரேட்டும் ரொம்ப ரீசனபுளாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாகவும் பண்ணி தந்தாங்க. இது லக்ஷ்மி சப்பாத்தி கார்னர்ன்றது மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிரான்ச் இருக்குது இவங்களுக்கு. இவங்க மெயின் பிரான்ச் வந்து நம்ம பைபாஸ் ரோடு டிப்போ, பிஆர்சி டிப்போ கிட்ட தான் இருக்குது, ஆர்டிஓ ஆஃபீஸ் கிட்டே. நீங்கள் போனாலே அங்கே பார்க்கலாம். இந்த கடையில் வேறு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7-8 வகை வெரைட்டி சப்பாத்தி போடுறாங்க, ப்ளஸ் சில்லி சப்பாத்தி, சில்லி புரோட்டா மாதிரியே சில்லி சப்பாத்தி எல்லாமே போடுறாங்க. இப்போ இந்த லாக்டவுனில் நான் ஆர்டர் போட்டு இங்கே நிறைய இங்கே தான் ஆர்டர் போட்டு சாப்பிட்டேன். சப்பாத்தி ஏன் சாப்பிட்ணும்னு கேட்டிங்கன்னா, சப்பாத்தி வந்து உங்களுக்கு புரோட்டாவை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஹெல்த்தி. புரோட்டாவை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நிறையா சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா புரோட்டாவை நீங்கள் மறக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வீட் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது, ப்ளஸ் வெயிட் லாஸுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பன்னீர் சப்பாத்தி. பன்னீர் எடுத்து அவங்க ஸ்மாஷ் பண்ணி அதில் வச்சு அப்படியே சப்பாத்தியை போட்டு தராங்க. இதுவும் உங்களுக்கு நல்லது தான், ஏன்னா மில்க்கில் வந்து எடுக்கிறனால இது உங்களுக்கு எந்த இதுவுமே, அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பட்டர் சப்பாத்தி. இந்த மாதிரி 3 வகை சப்பாத்தி எங்களுக்கு போட்டு காமிச்சாங்க, ப்ளஸ் இது எல்லாமே கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா, இது வந்து அவியல் மாதிரி ஒரு கிரேவி, ப்ளஸ் இது வந்து நார்மல் சன்னா மசாலா, எல்லாமே 25 ரூபா தான் இந்த டப்பா. இது உங்களுக்கு நீங்கள் வீட்டில் சப்பாத்தி போட்டோன்னா இதை வாங்கி நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லை நீ வீட்டில் குழம்பு இருக்குன்னா இங்கே வந்து சப்பாத்தி இந்த மாதிரி ஒரு பீஸ் 6 ரூபா தான், இதை நீங்கள் வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட், எத்தனை பேர் நான் சாப்பிட்டாலும் 200 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஸோ இதை அதனால தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த பிளாக் வந்து ஒரு சின்ன பிளாக், வேறு வெரைட்டியாக வேறு எந்த ஃபுட்டும் இல்லாதனால இது ஒரு சின்னதாக முடியும்.